உங்க காலனியில ஒரு குடிசை இருக்காது, எல்லாத்தையும் கொடுத்துடுவேன். போங்கடா. பசங்க என்ன சூப்பரா ஆடுறாங்க பாத்தீங்களா? இவர் மகன் பின்றா சுமாரி. நாங்க எல்லாரும் சேர்ந்து முத முதல்ல ஒரு பால் ஸ்டோர் திறக்கிறோம், நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஐயா இந்தாங்க பத்திரிக்கை, நீங்க தான் தலைமை தாங்கி எங்க கடையை திறந்து வைக்கணும். ஐயா நீங்க ஊர்ல இல்லாதனால உங்களை கேட்காமலே உங்க பேரை போட்டு விட்டோம், தப்பா நினைக்கப்படாதுங்க. பத்திரிக்கையில பேர் போட்டதுல ஒண்ணும் தப்பு இல்ல, ஆனா ஊருக்குள்ள புதுசா ஒரு பால் பண்ண வைக்கிறத முன்கூட்டியே சொல்லாம பண்ணிட்டீங்களே, அதான் வருத்தமா இருக்கு. ஐயா நாங்களே இப்படி ஒரு கடையை திறப்போம்னு எதிர்பார்க்கலீங்க? ஏதோ வேலை கிடைக்கிற வரைக்கும் பால் வியாபாரம் பண்ணலாமே இறங்கணும். முத முத பால் கொடுத்தவங்க கணக்கு புள்ளியோட கைராசி, உங்க பொண்ணு சித்ராவுடைய முகராசி, ஊர்க்காரங்களோட நல்லாசி, எல்லாம சேர்ந்து நாங்க இன்னைக்கு ஒரு பெரிய பால் ஸ்டோர் திறக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. ஏதோ அறகுறையா நடத்தி உங்க பேரையும் ஊர் பேரையும் கெடுத்துருவோம் நினைக்காதீங்க. உங்க பால் ஸ்டோரை விட ஆயிரம் மடங்கு பெரிய ஸ்டோராக்கி காட்டுறமையா, எங்களை நம்புங்க. உங்க திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, இருந்தாலும் ஒரே ஊர்ல ரெண்டு பால் ஸ்டோர் இருக்க கூடாது. எனக்கு வேண்டிய உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி தரேன். அதனால நீங்க ஆரம்பிக்க போற பால் ஸ்டோரை உடனே நிறுத்திடுங்க. நிறுத்துறதா? அது எப்படிங்க ஐயா? நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருக்கோம், அத போய் நிறுத்த துறையிலையா? தம்பி உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலையை நான் வாங்கி பாருங்க. நீங்க என்ன சம்பளம் கிடைக்கிற வேலை வாங்கி கொடுத்தாலும் சரி, நாங்க எங்க தொழில் நிறுத்துற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த தொழில் எங்க மான பிரச்சனை. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எங்க நம்பி பால் கொடுக்கறாங்க, நாங்க அவங்ககிட்ட நாணயமா நடந்துக்கிறோம். இந்த தொழிலை நாங்க பாதியில நிறுத்திட்டா இதை விட கேவலம் எங்களுக்கு வேற கிடையாது. இந்த விளக்கம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. பால் சோரை இழுத்து மூட முடியுமா? முடியாதா? முடியாதுங்க. என்னடா கையை தூக்குறேன்?
யார்கிட்ட பேசணும்ங்கறது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் இருக்கீங்க. இந்த ஊர் பொண்ணையா தான் பேசிக்கிட்டு இருக்கான். டேய் யோ என்ன எழுதிட்டீங்க? ஒரு பைய உயிரோட இருக்க மாட்டீங்க. ஜாக்கர் டேய் போயா பண்ணியறே இருக்க. ஏம்பா பொண்ணையாரே இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல? அனாவசியமா ஏன் அடம்பிடிக்கிறீங்க? பேசாம எழுந்து போய் போக வேண்டியதானே. யோ அதான் இத்தனை பேர் சொல்றாங்க இல்ல முடியாதுன்னு. அப்புறம் உனக்கு வேற தனியா சொல்வாங்களா? டேய் என்னயா? டேய் கடைசியா சொல்றேன். அநியாயமா உங்களோட சேர்ந்து கெட்டு அறிஞ்சிடாத. மரியாதை உங்களை விட்டு வந்துரு. அடச்சி கையிலியா. யோ நீதான் அவன் வீட்டுக்குள்ளே நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டீல்ல. அப்புறம் என்னையா டபார்? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், என் தொழில் தான் முக்கியம். அதுல எவனாவது தலையிட்டீங்க மவன நடக்கிறதே வேற. என்னையா முடிவா சொல்றேன், கடைய மூட முடியுமா முடியாதா? டபார் நாங்களும் முடிவா சொல்றோம், கடைய மூட முடியாது. பாத்தியா பதுங்கி பதுங்கி எட்டி பாக்குறானு பாரு. டேய் பத்திரிக்கை கொடு, பத்திரிக்கை கொடு. ஏய் குடுடா கொஞ்சம் இரு. அம்மா நாங்க பால் ஸ்டோர் ஆரம்பிக்கிறோம், நீயும் தங்கச்சியும் கண்டிப்பா வந்துருங்க. அப்பா கொடுப்பா. நீயே கொடுத்துக்க. என்னையா உன் பையனுக்கு மரியாதையா தெரியல? அம்மா கொஞ்சம் வாங்க. என்ன கண்ணு? உன் புருஷன கொஞ்சம் இங்க வர சொல்லு. டா புள்ள கூப்பிடல வந்து தொலைய. என் பையன் என்னதான் தகராறு பண்ணாலும் அப்ப நான் அவனுக்கு ஒரு தனி மரியாதை. அவன் சிங்கம் கண்ணா. என் மரியாதையை காப்பாத்திட்டா பத்திரிக்கை குடியா? எங்க அம்மாவுக்கு என் தங்கச்சிக்கு பத்திரிக்கை கொடுக்கத்தான் நான் இங்க வந்தேன். இத சாக்கு வச்சு கடை திறக்கிற பக்கம் வந்த உசுரோட இருக்க மாட்டேன். எவனுக்கும் பயப்படாதீங்க, நீங்க வந்துருங்க அம்மா. அதே அடியா
பத்திரிக்கை கொடுக்க கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டி எல்லாத்தையும் கலைச்சிட்டாளையா? உன் பொண்டாட்டி மட்டும் இல்லையா, எல்லார் பொண்டாட்டி அப்படித்தான். பிள்ளைங்க வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் தான் அவளுங்க நம்ம பக்கம் இருப்பாளுங்க. அதுங்க வளர்ந்து நாலு காசு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பக்கம் சாஞ்சிருவாளுங்க. இவ்வளவு நாளா அவளுங்க நம்மகிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்காளுங்க, பச்சு வந்தீங்க. அதனாலதான் ஆம்பளைங்க எல்லாம் ரெண்டு கல்யாணம் பண்றானுங்க. நாம தான் மிஸ் பண்ணி விட்டோம். இப்ப என்னையா கெட்டு போச்சு? யோ, இந்த செங்கோட நினைச்சா இப்ப கூட அஞ்சு கல்யாணம் பண்ணுவாங்க. பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க. பண்ணியார் ஏமாந்தா அஞ்சு என்ன, பத்து கூட பண்ணுவீங்க. ஏண்டா உங்க மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் கொஞ்ச நாள் ஊர்ல இல்ல, கான்ட்ராக்ட் விஷயமா வெளியூர் போயிட்டேன். அதுக்குள்ள ஆளாளுக்கு நாட்டம் ஆயிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் நாங்க உங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ணலீங்களே. என்ன பண்ணல? கிணறு பட்டுன்னு எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் எனக்கு எதிராக உங்க பசங்களுக்கு பால் பண்ண வச்சு கொடுத்துருக்கீங்க. இது எனக்கு பண்ற துரோகம் இல்லையா? எங்க எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா ஊரே அவங்க கிட்ட கறக்கும் போது நாங்க மட்டும் உங்ககிட்ட கறப்பங்களா? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஏமாந்தது போதும், இனிக்கு நான் ஏமாற மாட்டேன். உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள என்கிட்ட வாங்கின மொத்த பணமும் வந்து சேரணும். அப்படி இல்ல உங்க எல்லாருடைய நிலத்தையும் பிடிக்கும். அது மட்டும் இந்த விளைச்சல் வர ஒரு நெல்லு மணியை கூட நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யோ கடக்கு, நமக்கு வர வேண்டிய வட்டி பணத்துக்கு இந்த வண்டி மாடு எல்லாத்தையும் இழுத்துருவாங்க. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இழுத்துருவாங்க? நீங்க அநியாயத்துக்கு பறி போயிடும். கணக்கு சொன்ன மாதிரி அந்த பண்ணையார் நிலத்தை எல்லாம் புடிங்கிருவாங்க. பசங்க கடையை திறக்கிறத எப்படியாவது நிறுத்திடணும். Thank you.
வெற்றின்னு விளக்கேத்து பொண்ணாக நின்னதுக்கு விளக்கேத்து ஒப்புமையா உழைச்சதுக்கு விளக்கேத்து எம்மா நீங்கள் எல்லாம் எங்க மனம் நன்றி சொல்லும் எங்க மனம் தாய் குழந்தா வாழ்க வென்று விளக்கேத்து பண்ணியார் பண்ணிக்கு ஆபத்து வந்தது யார் யார் காரணம் வாத்தியார் காரணம் அவன் தலையில அவனே மன்னவாளி போட்டுக்கிட்டான்
அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? எத்தனை வருஷமா நாங்க டால்ட கணக்கு கேட்டிருப்போம். ஒரு தடவை ஒழுங்கா பால் கணக்கு காட்டிருப்பானா இல்ல எங்களை மதிச்சா நடந்திருப்பானா? நாங்க என்ன பெருசா கேட்டோம்? ஒரு லிட்டருக்கு ஒரு ரூபாய் அதிகமா கேட்டோம். குடுத்தானையா எங்களை மதிச்சானையா? அந்த ஆளுடைய சாவகாசமே வேண்டாம்னதாயா அவனை தூக்கி எறிஞ்சு நாங்க இந்த கடைக்கு வந்தோம். உங்களுக்கு பண்ணையார் பிடிக்கல வாத்தியாருக்கு பண்ணையார் பிடிக்கலனா நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு பால் கடை வைக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு பசங்களை தூண்டி விட்டுட்டு பண்ணையாருக்கு எங்களுக்கு பகை உண்டாக்கிட்டீங்களா? உங்க மரியாதை காப்பாத்துக்கிறதுக்காக எங்க குடும்பம் நாசமாகணுமா? இந்த பழப்பு படைக்காதீங்கயா. பெருசா நியாயம் பேச வந்துட்டானுங்க நியாயம். ஏய் வாடி உன்னத்தா வா. இவனுக்கு வாழ்க்கையை நாம கெடுக்கிறோமாயா? என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட பால் ஸ்டோர் தரப்பு விழாக்கு போயிட்டு வரேன். உனக்கு அறிவு இருக்கா? அவனுங்க வேணுமே எனக்கு எதிராக பால் ஸ்டோர் திறக்கிறாங்க. அங்க போக கூடாதுன்னு காலையில உனக்கு சொன்னல. அதையும் மீறி போயிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? என் பேச்ச கேட்காம போனதும் இல்லாம அவனுக்கு விழாவுக்கு தலைமை தாங்கி அவன்களோட சேர்ந்து ஆட்டம் போட்டு வந்திருக்கேன். இந்த ஊர் ஜனங்களா என் முகத்துல காரி துப்பணும். நான் கேவலப்படணும்னே இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் ஒண்ணு உங்களை கேவலப்படுத்தணும்னு நினைக்கல. உங்க மரியாதையை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அங்க போயிட்டு வந்தேன். நீங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ங்களை கேவலப்படுத்திட்டீங்க. அவங்க உங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து பத்திரிகையில பேரை போட்டு தலைமை தாங்க சொன்னாங்க. ஆனா நீங்க ஊர்ல இருந்துகிட்டே அங்க போகாம அவங்களை அவமானப்படுத்திட்டீங்க. ஆமா அவனுக்கு பெரிய கோடி சொல்லுங்க. அவங்க பேரை போட்டா நான் போணுமா? கோடீஸ்வரன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் போணுமா? ஏன் எங்க வீட்டுக்கு போக கூடாதா? அவங்க எல்லாம் யாருப்பா? நம்ம ஊர் பசங்க தானே. ஒரு காலத்துல அவங்க அப்பா அம்மா எல்லாம் நம்ம பண்ணையில வேலை செஞ்சவங்க தானே. நியாயமா பாக்க போனா அவங்களே உங்களை கூப்பிடனாலும் நீங்க எல்லாம் போயிருந்த அந்த ஃபங்க்ஷன் நடத்தி கொடுத்துட்டு வந்திருக்கணும். அதுதான் உங்களுக்கு பெருந்தன்மை. அற்புதமா சொன்னம்மா. சுமாரி அந்த பிச்சைக்கார பசங்க படிச்சுட்டோங்கிற திமிர்னால என்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்குவாங்க. நான் மட்டும் அவன்கிட்ட பெருந்தன்மையா நடந்துக்கணுமா? நான் யாரு? இந்த ஊர் பண்ணையார் மட்டும் இல்ல பிரசிடன்ட். அந்த பசங்க என்ன மதிச்சு வந்து ஐயா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டு எத்தனை இடத்துல வேலை வாங்கி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு அந்த வாத்தியம் பேச்ச கேட்டுக்கிட்டு என் பால் பண்ணைய அடிக்க நினைக்கிறாங்கன்னா அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? உங்க பால் பண்ண அழியறதுக்கு காரணம் அவங்க இல்ல நீங்க தான். நீங்க ஊர்க்காரங்களை மதிக்கல, அவங்களுக்கு ஒழுங்கா கணக்கு காட்டல, அதனால உங்களை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா அவங்க அப்படி இல்ல, எல்லா ஊர்க்காரங்களையும் நல்லா மதிக்கிறாங்க. உங்களை விட லிட்டருக்கு ஒரு ரூபாய் அதிகமா குடுக்கறாங்க. எல்லா மெம்பர்ஸ்க்கும் கிஃப்ட் கொடுத்து சந்தோஷப்படுத்துறாங்க. உங்களுக்கு பால் பண்ண ஒழுங்கா நடத்த தெரியல, அதுக்கே அவங்களுக்கு தான் சொல்றீங்க. பால் பண்ண எப்படி நடத்தணுங்கறத நீ எனக்கு சொல்லி தரியா? தாய் இல்லாத பொண்ணாச்சே உன்ன செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. போவுல போவுல நிக்காத போ. யோ கணங்க, என் பொண்ணு அனாவசியமா நம்ம வீட்டை விட்டு வெளில போனா உங்க எல்லாரையும் தொலைச்சு தொடச்சு. என்னையா என்ன இந்த நேரத்தில் பின்பக்கம் வந்து நிக்கிறீங்க? எங்க பசங்களை நம்பி முன்பக்கமே வர முடியும்? கூறு கட்டவனா இருக்கே, பசங்க காதல விட போதியா? சத்தம் போட்டு பேசாத பிச்சாண்டி. வா சொல்றேன். பிச்சாண்டி மறுப்பா. ஓடியாங்கய்யா ஓடியாங்கய்யா. என்ன அங்க பாத்தீங்களா அநியாயத்தை? என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு பத்தியா ஐயா? புருஷன் உசுருக்கு பயந்து ஓடி இருக்கானே, அவன் என்னானா ஏதானா? அந்த கவலையே இல்லாம நல்ல தின்னு விட்டு வெச்சல பாக்க போட்டு விட்டு ரேடியோவுல முக்காப்புல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காயா? தங்கச்சி பத்தி அப்படி எல்லாம் நினைக்காதியா. நீ வருவேங்கிறதுக்கா அது காத்துக்கிட்டு இருக்கு போல இருக்கு. யாரு இவளா? எனக்காகவா? பையன் வந்தா என்ன புடிச்சு குடுக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்காயா? யோ அவன் மட்டும் இன்னைக்கு என்ன காட்டி குடுக்கட்டும், அப்பதான் நீ இந்த பழைய செங்கோடனை பாக்க போற. என் பையன் குரல் மாதிரி இல்ல. ஆமாயா, என்ன நடக்க போகுதோ? ஆமா உன் புருஷன் உள்ள இருக்கானா? இல்ல கண்ணே, கண்ணே நீ பால் கடையில மொத்த மொத்தம் இல்ல. அப்ப போன வந்தா திரும்பி வரவே இல்ல கண்ணு. உண்மையா சொல்றியா? ஐயா உன் தலையில சத்தியமா சொல்றேன். இல்லையே, அந்த மூணு கேடிகளும் இந்த ஊருக்குள்ள வந்ததா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. தாய் மட்டும் ஏதோ லைட் எரியற மாதிரி இருக்க, அங்க இருக்கானுங்களே.
ஐயோ சட்டாளி போடு குடுத்துட்டாயா பசங்க வரதுக்குள்ள முனிஸ்வரன் கோயில்ல போய் ஒளிச்சுக்கலாமா இல்லையா இல்லையா அவனுக்கு என்னைய பண்ணிட்டுவானுங்க வரட்டே அவனுங்க நான் பேசிக்கிறேன் போட்டேன் நான் ரெண்டு உன் பையன் மாதிரி நினைச்சா என் பையன என் பையன் ரவுடியா கண்ட துடுப்பா வெட்டி விடுவா காலையில அருவாள வீசினா மாதிரி வயக்காட்டுக்குள்ள மயிர் இலையில உயிர் தப்பிச்சிருக்கேன் தெரியுமா நல்லா பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல என்னையா பேச போற பேசிக்கிறேன் முடியா வந்துட்டாருக்கையா வந்துட்டாருக்கையா எங்கயா மூத்த வெட்டி ஏன் வெட்டாத்தா உன் அவன் இருக்கணும் ஆமா ஏன் அப்ப எங்க ஏய் இங்க இருக்கடா ஓஹோ இங்க தான் இருக்கியா ஏண்டா தகராறு பண்றதுக்கு வந்துருக்கீங்களா இது மேல கை வை பார்க்கலாம் அப்புறம் என்ன நடக்கணும் பாடுறா ஏன்பா அங்கதான் சண்டை போட்டீங்க இங்கேயும் தகராறு பண்ண வந்துட்டீங்களா தகராறு பண்ண வரலமா இவங்க பண்ணையாச்ச கடன் வாங்கியிருந்தாங்கல்ல அந்த கடனை அடைக்க பணம் கொடுத்துட்டு போக வந்தோம் பாருங்க பண்ணையார் நிலத்தை பிடிக்க வரதான கடையை உடைக்க வந்தீங்க ஆளுக்கு 50,000 கொண்டு வந்திருக்கோம் அந்த ஆளுக்கு வட்டியை முதலமா கொடுத்து கடனை செட்டில் பண்ணுங்க ஏன்பா பண்ணையார் கடன் அடைக்கிறதுக்கு பணம் கொடுக்கறோம் காலையிலே சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல எங்க சொல்ல விட்டானுங்க ஆள் ஆளுக்கு ஏறிட்டு கடை அடிச்சு நொறுக்கறானே தவிர பணம் உடனே என்ன கேவ கேட்டான் நீ கேட்டயா அவன் எப்படி கேப்பா அந்த ஆளு இருந்தா தான் இன்னேரம் எங்கயா இருப்பானே ஆ உனா தூக்கிக்குவா அருவாளே புள்ளைய வெட்டதுக்கு ஏய் ஏதாவது பேசுனே இங்கேயே குத்திடுவேன் இத பாடுறா என்ன நீங்க கொண்டு வந்திருக்கீங்களே பணம் அது எங்களுக்கு தேவையில்லை அப்படியா என்ன இது பசங்களா பணம் கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க அப்புறம் என்ன கௌரவம் பாக்குறீங்க நாங்க ஒண்ணு கௌரவம் பாக்கலடி கம்பி என்னிட கூடாதுன்னு தான் பாக்குறோம் ஏன் கம்பி என்ன பின்ன இத்தனை வருஷமா பால் ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருக்கிற பண்ணையாரு பால் ஸ்டோர் நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் போது இவங்க பால் ஸ்டோர் வச்சு 2 மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள கத்த கத்தையா இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது அந்த பணம் எப்படி வந்ததுன்னு தெரியாம நாம அதை தொடவே கூடாது பணக்காரங்க தான் கத்த கத்தையா சம்பாதிப்பாங்கன்னு இல்ல நாணயம் நேர்மை இருந்தா யாரு வேணாலும் சம்பாதிக்கலாம் உங்க பசங்க 2 மாசமா கடுமையா உழைச்சு 40,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க 2 மாசத்துல 40,000 ஆமா ஐயா அது மட்டும் இல்ல உங்க பசங்களை நம்பி ஒவ்வொரு ஹோட்டல் காரணம் பாலுக்காக 10,000-20,000 அட்வான்ஸ் கொடுக்கறாங்க அந்த அளவுக்கு ஊருக்குள்ள அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க பேசாம சந்தோஷத்தோட பணத்தை வாங்கி கடன் அடைக்கிற வேலையை பாருங்க சரி வாயா என்ன வாயா ஊர்ல இருக்கிற 5 பசங்களை அடக்கிறதுக்கு யோக்கியது இல்ல உனக்கெல்லாம் ஊர் தலைவர் பதவி அந்த பதவி என்கிட்ட கொடுத்துட்டு கழுத்துல கொட்டைய மாட்டிக்கிட்டு காசி ராமேஸ்வரன் போயா என்னடா மரியாதை இல்லாம பேசுறேன் செருப்பால் அடிப்பேன் அவசரப்பட பண்ண என்ன அவசரப்படாத ஏண்டா எனக்கான அந்த பசங்களை அடக்கிறதுக்கு வக்கல்ல நீ தாண்டா அந்த பசங்களை பயந்துகிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்ட கோழ கோழ எந்த நாய் சொன்னிச்சு நான் ஊரை விட்டு போயிட்டேன்னு அப்படி சொன்ன பிச்சிருவன் பிச்சு ஏண்டா எங்களை கை நட்டி பேசுறேன் சொன்ன உடனே என்ன சொன்னேன் பண்ண தம்பி செருப்பு கீழே போட்டேன் நீங்களும் போட்டுருங்களேன் இது மரியாதை பண்ண கட்சி தலைமையில இருந்து உடனே வர சொல்லி அழைப்பு வந்துச்சு 1 மாசம் போய் மாநாட்டு வேலையெல்லாம் கவனிச்சிட்டு தம்பி நேரம் உங்ககிட்ட தான் வர்றேன் யோ எழுதுறியா அப்படி போய் உட்காரியா உனக்கு நேரம்டா வச்சுக்கிறேன் ஏன் பண்ண உனக்கு எதிராக அந்த பயலுங்க பால் பண்ண ஆரம்பிச்சானுங்களே அதை எடுக்கிறதுக்கு ஒன்னும் நடவடிக்கை எடுக்கலையா ஏதாவது ஆட்களை வச்சு அவனுக்கு தண்ணி காட்ட வேண்டியதானே நான் ஒண்ணு உன்ன மாதிரி முட்டாள் இல்லடா எதையும் வெளிப்படையா பண்ணி மாட்டிக்கிறதுக்கு நேரடியா இறங்கினா கெட்ட பேர் வருமேன்னு பயந்துதான் அப்பன்காரங்களை தூண்டி விட்டு பசங்களுக்கு எதிராக மோத விட்டுருக்காரு ஓஹோ அப்பனும் பிள்ளைங்களுமே மோத விட்டீங்களா அரசியல்வாதி நாங்க தான் ஒன்னா இருக்கிற ஜனங்களை மோத விட்டு ஜாதி கலவரத்தை உண்டு பண்றது நல்லா இருக்கிற கோயிலை இடிச்சு விட்டு மத கலவரத்தை தூண்டி விடுறது சும்மா ஓடிட்டு இருக்கிற தண்ணிய மடக்கி வச்சுக்கிட்டு 2 மாநிலத்துக்குள்ள தயாரா பண்றது இதுல எல்லாம் நாங்க தான் எக்ஸ்பர்ட் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு ஒருபடி மேலே போயிட்டீங்களே உண்மையிலே நீங்க தான் அரசியல்வாதி நீங்க தான் சாணக்கிய இந்த துண்ட போட்டுக்கிறது எனக்கு யோக்கியது இல்ல இத நீங்க போட்டுங்க இந்த துண்டை எனக்கு கொடுத்துருங்க வணக்கம் பண்ணையா வணக்கம் என்னமோ பெருசா சொன்னீங்க முழுசா வந்து நிக்கிறானுங்க யோ இரியா உன்ன அப்புறம் பேசிக்கிறேன் சுமாரியா பண்ணையாரு நாங்க இத்தனை நாள் உங்ககிட்ட விசுவாசமா தான் உழைச்சிட்டு வந்தோம் அத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம உழுதுகிட்டு இருந்த உழவு மாட்டை இழுத்துட்டு வந்து எங்களை எல்லாம் அவமானப்படுத்திட்டீங்க அத நினைச்சா எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுங்க நாங்க ஏழைதாங்க உங்க அளவுக்கு எங்களுக்கு சொத்து பத்து இல்லாம இருக்கலாம் ஆனா அடுத்தவங்களை ஏமாத்துற பழக்கம் எங்களுக்கு இல்லீங்க பண்ணையாரு உங்ககிட்ட வாங்கின பணம் வட்டி அசல் எல்லாம் சேர்த்து கொண்டாந்துருக்கோம் வாங்கிங்க என்ன யோசிக்கிறீங்க மாரப்பம் பழத்தையும் சேர்த்து தான் கொண்டாந்துருக்கோம் வாங்கிங்க இது இருப்பிச்சாண்டி நான் உங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்கா அப்படி சொல்லப்பா உங்க பசங்க எனக்கு எதிராக பால் ஸ்டோர் வச்சிருக்கானுங்களே
அந்த கோவத்துல தான் இப்படி சொல்லி விட்டேன். பணலாம் வேண்டாம், எடுத்து போ. உங்க பசங்களை அந்த பால் ஸ்டோர மட்டும் எடுத்து சொல்லு. இத பாருங்க, பால் ஸ்டோரை எடுக்கணும்ங்கற பேச்ச இனி யாரும் பேச வேண்டாம். நாங்களே இதுநாள் வரைக்கும் எங்க பசங்க தான் உங்களுக்கு எதிரா பால் ஸ்டோர் வச்சிருக்காங்க நினைச்சோம். ஊர்ல விசாரிச்ச பிறகு தான் தெரியுது அவங்க பேர்ல தப்பு இல்லன்னு. இந்தாங்க பணத்தை வாங்கிட்டு பத்திரத்தை கொடுங்க. யோ கணக்கு, பத்திரத்தை போய் எடுத்து வாயா. டேய் நில்றா, பணத்தை கொடுத்துட்டு போறான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கொடுங்கடா பத்திரம், வீட்ல இருக்குது, நாளைக்கு தூக்கி எறியறேன், எடுத்து போங்க. பண்ணையரே, நீங்க எங்களை நம்பலனாலும் நாங்க உங்களை நம்புறோம். வாங்கயா. யோ பசங்களுக்கு வேலை வாங்கி தரத்துக்கு மந்திரிக்கு பணம் கொடுக்கணும், பணம் வாங்கணும்ல, மரியாதை அந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு. யோ அவசரப்படாதீங்க, உங்க பணத்தை மந்திரி கிட்ட தான் கொடுத்துருக்கேன். இப்ப கூட உங்க பசங்க வேலை விஷயமா மந்திரியை பாத்துட்டு தான் வர்றேன். யா வேலையும் வேண்டாம், வெட்டக்காயும் வேண்டாம். எங்க பசங்களே இன்னைக்கு 1000 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு முன்னேறி இருக்கானுங்க. மரியாதையா பணத்தை வாங்கி கொடுத்துரு. இல்ல நாங்க விட்டாலும் எங்க பசங்க உன்ன சும்மா விட மாட்டானுங்க, தூக்கி போட்டு மிதிச்சிட்டு வானுங்க. ஜாக்கிரதை. யோ பணத்தை கொடுக்காம எங்கே போயிட போறான்? போங்கயா. ஜாக்கிரதை. இவனுங்க கையில கொஞ்சம் பணம் பொருள ஆரம்பிச்ச உடனே இவனுங்க தோரணையே மாறி போச்சு. இவனுங்க பசங்க இன்னும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சானுங்கன்னு வச்சுங்க, ஒன்னி என்ன இந்த ஊருக்குள்ளாரே வைக்க மாட்டானுங்க. ஆமா பண்ண, இவனுக்கு ஒரு முடிவு கட்டலீனா நம்மள யாரும் மதிக்க மாட்டானுங்க. ஆமாங்க, அப்பதான் என் பையனை இவன்களை விட்டு வெளியே வருவான். சீக்கிரம் முடிவு பண்ணியா? நானும் மாட்டேங்கிறேன். நாளைக்கே பால் பண்ணை முடுறதுக்கு நான் ரெடி. அரசு அதிகாரிகள் என் கையில, ஆனா 1 லட்சம் செலவாகுமே. எது 1 லட்சம் ரூபாயா? ஆமா, லஞ்சம் கொடுக்க வேணா. சித்தப்பா இங்க வாங்க, இதோ வந்துட்டேன். இறியா பண்ணையார் ஒண்ணுமே சொல்லல, அதுக்குள்ள எடுத்து பட்டியல வைக்கிற நீ. பண்ணையார் பணம் என் பணம் மாதிரியா? சொல்லுவையா? சொல்லுவ விட்டா பண்ணையார் சொத்தே ஒண்ணுதும்பி. யோ கணக்கு, இந்த பசங்களுக்கு ஒரு முடிவு கட்டலனா நாளைக்கு நான் இந்த ஊர்ல கௌரவமா இருக்க முடியாதியா? குடியா பணத்தை? குடியா? ஐயா தயவு பண்ணி நான் சொல்றத கேளுங்க. 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பால் கடையை மூடணுமா? அவங்க எல்லாம் ஏழை பசங்க, அவங்கள விட்டுருங்க. நிச்சயமா பிற்காலத்துல அவங்க உங்க பேர்ல நன்றியோட இருப்பாங்க. யோ கணக்கு, முதல்ல நீ நன்றியோட இரு. பண்ணையாரோட தன்மானம் போய் அவர் தூக்குல தொங்காம இருக்கிறதுக்கு நான் போராடிட்டு இருக்கிறேன். நீ என்னடா அவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கல, தெரியாம தான் கேக்குறேன்னு. எந்த பக்கம்? அவர் அந்த பக்கம் தாங்க. அப்படி? ஆமா, அவர் பொண்ணத்தான் வெள்ளச்சாமி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரு. அண்ண கட்டு சொத்துக்குள்ளார பெரிச்சாலைய வச்சுக்கிட்டு சோத்த காணு சோத்த காணுன்னா இப்படி உடனே பெரிச்சாலைய கட் பண்ணு. ஏன் கிட்ட இருந்துகிட்டு எனக்கே எட்டப்பா வேலை பாக்குறியா? அது மட்டும் இல்லங்க, உங்க பால் பண்ணையில பணத்தை திருடி அவர் பொண்டாட்டி பேர்ல 5 ஏக்கர் நிலம் வாங்கி வச்சிருக்காரு. ஐயா இவன் சொல்றத தயவு பண்ணி நம்பாதீங்க. என் மாமனார் செத்தப்போ கிடைச்ச பணத்தை வச்சுதான் அந்த நிலத்தை வாங்கினா. பால் பண்ணையில திருடி பணத்தை சேர்த்ததும் இல்லாம பொய்யா பேசுறேன். நாளைக்கே நீ திருந்த சொத்தெல்லாம் என்கிட்ட வந்து சேரணும், இல்ல நீ உயிரோட இருக்க மாட்டேன். போடா போடா தொடக்கி கணக்கு. என்னைக்குமே அரசியல்வாதிகிட்ட அடக்கமா நடந்துக்க. போடா. சித்தப்போ இப்ப நம்ம எங்க போறோம் சொல்லி. நேர ஆபீசர்ட்ட போய் பண்ணையாரிட்ட வாங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்த போறோம். கொஞ்சம் கீழே இருக்கு. எதுக்கு தம்பி? இறங்கி சொல்றேன். இப்படி வா. ஆபீசருக்கு குடுக்கறதுக்கா பண்ணையாட்டு கஷ்டப்பட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்தேன், அதை வச்சு நான் வீடு கிட்ட போறேயா? அப்போ பசங்க கடையை காலி பண்ண போறது இல்லையா? எதுக்கு எதுக்கே காலி பண்ணும்? தம்பி அங்க ஒண்ணு பேசுறீங்க, இங்க ஒண்ணு பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா. புரியல இல்ல, அதான் அரசியல். பண்ணையாருக்கு எத்தனை ஓட்டு? அவருக்கு ஒண்ணு, அவர் பொண்ணுக்கு ஒண்ணு, ரெண்டே ஓட்டு. ரெண்டு ஓட்டு. பசங்களை எத்தனை ஓட்டு? 5 ஓட்டு. 5 ஓட்டு. அவன் குடும்பத்தை சேர்த்தா ஒரு 50 ஓட்டு சேரும். அவனுங்க கிட்ட பால் கறக்க வராங்களே, அவங்க எல்லாம் ஓட்டு போட்டா எத்தனை வரும்? 1000 ஓட்டு சேரும். ஆஃப்டர் ஆல் பண்ணையாரோட 2 ஓட்டுக்காவ 1000 ஓட்டை இழக்க சொல்றியா? யோ நோட்டு இல்லாதவன்கிட்ட ஓட்டை வாங்கணும், ஓட்டு இல்லாதவன்கிட்ட நோட்டை வாங்கணும், தட் இஸ் அரசியல். இதாவது புரியுதா? ஓ மரமண்டைக்கு எதுவுமே புரியாது. உக்காரியா, நேரா பசங்கள்கிட்ட போறோம், சமாதான புறாவ பறக்க விடுறோம். தம்பி தம்பி ஏற்கனவே அந்த பசங்க உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க, மறுபடியும் அங்க போறா வம்பா போடும். தம்பி அவனுங்க கிட்ட என்ன பேசி எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். உக்காரியா, 1000 மேடையை பார்த்தவன் 5 பசங்க எனக்கு கொசு மாதிரியா? செய்யடா 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 செய்யடா. ஓ நீரான் எப்படி ஊருக்குள்ள வந்தான் தெரியல. இவனுக்கு என்ன திமிரு பத்தியா? நம்ம பணத்தை ஏமாத்திட்டு நம்ம கடை முன்னாடி எவ்வளவு தைரியமா வந்து நிக்கிறான். என் அன்பு சகோதரர்களே,
நீங்க பால் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு தாய் தன் மகனை ஈன்ற பொழுது பெற்ற இன்பத்தினை நான் அடைந்தேனப்பா. சித்தப்பா அந்த சால்வையடு. டேய் அந்த அருவாளடு. அருவாள இல்லனே அண்ணே வர அருக்கும் தள்ளி நில்லுங்கடா சொன்னானே பார்த்தேன். என் காதுல வேற மாதிரி விழுந்துச்சு. வெளிய வர. சீக்கிரம் போடுங்க வேலை நிறைய இருக்கு. நீங்க பால் பண்ண ஆரம்பிச்சதுக்கு இந்த அண்ணனோட அன்பு காணிக்க. சால்வ போத்துறல கை தட்டுடா. வாழ்க ஜனநாயகம். வாழ்க இளைஞர் சமுதாயம். யோ இளைஞர் சமுதாயம் வாழ்றது இருக்கட்டையா. எங்க அப்பனும் கிட்ட வேலைக்குன்னு பணம் வாங்கினேன் என்னையாச்சு. தம்பிங்க நினைக்கிறது தப்பு. நான் இங்க வந்ததே உங்க வேலை விஷயமா தான். உங்களுக்கு நான் எப்பயோ வேலை வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனா உங்க வளர்ச்சியை கண்டு பிடிக்காத நம்ம ஊரு பண்ணையார் இருக்கானே புறம்போக்கு. அவன் மந்திரி கிட்ட சொல்லி உங்க யாருக்குமே வேலை கொடுக்க கூடாதுன்னு தடுத்துட்டான். விட்டுருவா இந்த அஞ்சாறு லஞ்ச எப்படியோ போராடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன். வாங்கிட்டு ஊருக்குள்ளார வந்து இறங்குறேன். எய்த்தாப்புல உங்க அப்பாக்கள் எல்லாம் வந்தாங்க. வந்து என் கைய புடிச்சு தம்பி நம்ம பசங்க 100 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு வசந்துட்டாங்க. அவங்களுக்கு வேலை வேணான்னு சொன்னாங்க. அப்படியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நாறு நாறா கிழிச்சு போட்டேன். ஏய் அண்ணனை பாத்தீங்களா பத்திரமாத்த தங்கம்னா அவரை பத்தி நம்ம என்னென்னமோ தப்பு தப்பா நினைச்சோம்னா பாவிலா. அண்ணே எங்களை மன்னிச்சிடுங்க. தம்பிங்க தப்பு செஞ்சா மன்னிக்கிறது அண்ணனுக்கு மரியாதை. வெயில்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே உள்ள போய் சாவகாசமா பேசலாமே. பேசலாம். முத முதல்ல எங்க கடைக்கு வந்திருக்கீங்க. உள்ள வந்து சூடா ஒரு கப் மசாலா பால் சாப்பிட்டு பரவாயில்லையே. ஒரு குடும்பம் நடத்துற அளவுக்கு இடம் பெருசாதான் இருக்குது. ஆமா புத்தர் சிலைக்கு மாலை போட்டு வச்சிருக்கீங்க. புத்தர் இல்லைங்க அவரு திருவள்ளுவர். வள்ளுவரா? ஆமா வள்ளுவர். பாத்தீங்களா தம்பி மேடைக்கு மேடை இவரை பத்தி தான் பேசுற அடையாளமே தெரியல. நீங்க பாருங்க பெரிய பெரிய தலைவர்கள் படத்துல வச்சிருக்கீங்க. நல்ல எண்ணம் தான் தம்பி. உங்க சமூக உணர்வை நான் பாராட்டுறேன். ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. என்னன்ன? இந்த படத்தை தூக்கிட்டு அண்ணா அஞ்சானஞ்சம் படத்தை அந்த இடத்துல வச்சீங்கன்னு வச்சீங்க உங்க பால் பண்ணைக்கு பெரிய மெரிட் ஆயிருக்கும். என்ன ஆயிருக்கும் சொன்னீங்க? மெரிட் ஆயிருக்கும். தலைவர் படத்தை பூரா எடுத்து விட்டு ஓம்பரத்தை வைக்க அழக்கூடாது. சத்தம் பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? மீதி பணம் அவ்வளவு ஒரு வாரத்துக்குள்ள வந்து சேர்ந்தாகணும். இல்ல மவனி செத்த செயின் போட்டுக்கிறதுக்கா? வழி இல்ல உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கா. உழைக்க தெரியலன்னா ஊர் ஊரா போய் பிச்சர். மோட்டர் பைக்கு மேல காலை வச்ச காலை வட்டி போடுவேன் அப்படியே ஓடி போயிரு. தெரியாம கால் பட்டுடுச்சு தம்பி. இனிமே இந்த பைக் உங்களுக்கு தான் சொந்தம். பாயா தம்பி 20 வருஷமா புரியாத அரசியல 5 நிமிஷத்துல புரிய வச்சுட்டீங்க தம்பி. வாழ்க ஜனநாயகம். வாழ்க இளைஞர் சமூகம். இனிமே இந்த செல பண்ணி இந்த ஊர் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான்டா. படிச்சு இவ்வளவு விவரமா இருக்கிற நம்ம கிட்டவே இந்த அரசியல்வாதிய பண்ணையாரு இந்த ஆட்டம் போடுறானுங்களே. படிக்காத நம்ம அப்பா அத்தாளுங்களே என்ன படுப்படுத்திருப்பானுங்க. சித்திரவதை பண்ணிருப்பாங்கடா. ஆமாண்டா நம்ம அப்பனுங்க நம்மளையும் படிக்க வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு இந்த அயோக்கிய நாய்களையும் சமாளிச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் இருந்திருக்காங்க. என்ன உண்மையிலேயே நம்ம தாய் தகப்பனுங்க ரொம்ப கிரேட்டா. அவங்க எல்லாம் தெய்வத்துக்கு சமானம்டா.
இனிமே அவங்க மேல குறை சொல்றத விட்டுட்டு கஷ்டப்படாம வெச்சுப்போம். இதுல எங்க அப்பனை சேக்காதீங்கப்பா. தங்கச்சிக்கு டவுன்ல சொந்தமா மளிகை கடை வச்சிருக்கிற நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஏற்பாடு பண்ணியாச்சு. உனக்கு இந்த பொங்கல் முடிஞ்சதும் வேலைக்காக நகையெல்லாம் சூப்பர் நகை வாங்கிட்டு கையாலே தங்கச்சி தங்கச்சி இதுல இருக்க அருணாக்குடி கொலுசு எல்லாம் உன் மகனுக்கு அதாவது என் மாப்பிளைக்கு. அடியார் ராசா. அம்மா என்ன ராசா கொஞ்சம் இப்படி வாங்க உங்களுக்கு பொங்கலுக்கு பட்டு புடவை. என் கண்ணு மை டியர் மாம் காம் உங்களுக்கு பொங்கலுக்கு பனாரஸ் பட்டு புடவை வாங்கி வந்திருக்கேன் கட்டிக்கிட்டு பின்னுங்க. அம்மா இல்ல ராஜி இல்ல ராஜி உனக்கும் தங்கச்சிக்கா அவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு கடைசியில நம்மள விட்டுட்டாங்களையா. நாம அவங்களை கொஞ்ச நஞ்சமாவா விரட்டணும். அதெல்லாம் அவங்க மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சியா. ஏன் சுப்பு அம்மா எங்க எல்லாருக்கும் வாங்கி வந்திருக்கே அப்பா கொண்டு வாங்கிட்டு வரலையா. என்னதான் இருந்தாலும் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. அவங்களுக்கு இல்லதா உங்களுக்கு வாங்கினதை விட டபுள் மடங்கு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆயிரம் தான் நீங்க எங்களை திட்டினாலும் பெத்த தகப்பன நாங்க சும்மா விட்டுருவோமா. பட்டு வேட்டியும் ஜிப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்க எப்படி இப்படி வாங்கப்பா. இத வாங்கிட்டு எங்களை ஆசீர்வாதம் நல்லா இருவாங்க நல்லா இரு. என்னப்பா ஆயிரம் ரெண்டாயிரம் விலை போட்டுருக்கு இவ்வளவு விலை கொடுத்து எங்களுக்கு எதுப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இவ்வளவு நாள கோமணத்தையும் தொண்டையும் கட்டிக்கிட்டு எங்களுக்காக கஷ்டப்பட்டீங்கல்ல. இனிமேல் உங்களுக்கு நாங்க சம்பாரிச்சு போட போறோம். இன்னைக்கு தாண்டா நாம அப்பா அம்மா முஞ்சில உண்மையான சந்தோஷமே தெரியுது. அது மட்டும் இல்லடா அவங்களுக்கு இன்னைக்கு தாண்டா உண்மையிலே பொங்கல்.
தகப்பனுங்க பேரத்தா ஒரு தேசத்தா செஞ்ச பிள்ளைகளை என்றும் நீதான் காக்கணும். பெரும் புண்ணியமா போகும். அன்னைக்கு ஏதோ வாய் கொழுப்புல தெரியாதனமா பேசிட்டேன், அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. வாழ்க்கையில நான் எதையுமே பெருசா எடுத்துக்கிட்டது கிடையாதுயா, இதைய நான் பெருசா எடுத்துக்க போறேன். உன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சிடறேன், ஆனா நீ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணுமே. என்ன செய்யணும் சொல்லுங்க, இப்பவே செய்யறேன். சித்தப்போ அந்த டின்னர் பேபி பால் பவுடர் குழந்தைங்க குடிக்கிறது. அது 5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப இத குழந்தைங்க சாப்பிட்டா வாந்தி பேதி வந்துடும். கொஞ்சம் வீக்கான குழந்தையா இருக்குன்னு வச்சுக்க, புட்டுன்னு போயிடும். அவ்வளவு ஆபத்தான பவுடர் ஏன் வச்சிருக்கீங்க? ஒத்தஞ்சு தூக்கி எறியுங்க. எரியறதுக்கு இல்ல, கரைக்கிறதுக்கு. நீ என்ன பண்ற, இத தண்ணியில கலந்து பசங்க வச்சிருக்கிற பால் கடைக்கு எடுத்துக்கிட்டு போற, அவனுங்களுக்கு தெரியாம அவனுங்க பால்ல இத கலந்துற. அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேங்க. யோ, நீ ஒரு பாவம் செய்யல, பாவம் செய்யாம தான் 5 ஏக்கர் நிலம் வாங்கினியா? என் மாமனார் கொடுத்த காசுல வாங்கினேங்க. அண்ணையார்கிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட சொன்ன, உன்னை இங்கேயே வெட்டி புதைச்சிருவேன். தம்பி தம்பி, இல்ல ஒண்ணு பண்ணிடாத, நான் உண்மையை சொல்லிடுறேன். பாதி காசு என் மாமனார் கொடுத்தது, மீதி காசு பால் ஸ்டோர்ல பண்ணையாருக்கு தெரியாம பால்ல தண்ணிய கலந்து வித்த காசு. ஆக மொத்தம் நீயும் பண்ணையாரும் மாத்தி மாத்தி கொள்ளையடிச்சிருக்கீங்க. சரி, நடந்தது நடந்து போகட்டும். நீ உன் சொத்தை காப்பாத்திக்கணும்னா இப்ப சொன்னே அதே மாதிரி நீ செய்யணும். என்ன யோசிக்கிற? செய்யறத பத்தி ஒண்ணு இல்ல தம்பி. நாளைக்கு போலீஸ் கிளீஸ்ன்னு வந்துச்சுன்னா என் மாப்பிள்ள வெள்ளச்சாமி இல்ல சேர்ந்து மாட்டிக்குவான். உன் மாப்பிள்ள மாட்ட கூடாது அவ்வளவுதானே? போலீஸ் வரும்போது உன் மாப்பிள்ள கிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவனை டவுனுக்கு அழைச்சிட்டு போயிடு. சித்தப்பா இப்படி வா. என்ன தம்பி? கணக்கு பள்ளியோட போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிரு. தம்பி என்ன, நீங்க போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்குது. எனக்கு பர்சனாலிட்டி கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு ஊரை பார்த்து போயிருவேன்ப்பா. அரசியல்வாதி கிட்ட வந்துட்ட ஒண்ணே டிராபிக்ல மாட்டின மாதிரிதான். என்னகிட்ட இருந்து நீ திரும்பி போகணும்னா மாலை மரியாதையோட பணமா தான் போவ. தம்பி, இத எதுல கரைக்கணும், தண்ணீர்லயா வெந்நீர்லயா? பாத்தியாடா, அடுத்தவனுக்கு இருக்கிற அக்கறை கூட சொந்த சம்பளம் உனக்கு கிடையாது. இந்த நாட்டுல மக்கள் ஆட்சியில் லாயக்கு இல்ல, அடி ஓத குத்துதா. ஜனநாயகம் அவரால வர முடியல, நீயாவது முன்னாடி வந்துடாதீங்க. வண்டி வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த நொண்டி சகல சொல்லக்கூடாது, இது ஓவிட்டு கல்யாணம். நீ தானே கிட்ட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஆமா, வாங்க வாங்க. பசங்க பால்
பால் சப்ளை பண்றாங்களே அந்த டீ கடைக்காரங்க ஹோட்டல்காரங்க எல்லாரும் வராங்க பெரிய பெரிய ஹோட்டல் முதலாளி எல்லாம் வராங்க அவங்களை எல்லாம் கிட்ட இருந்து நான் தானங்களே வரவேற்கணும் அதான் யோ நேர பாத்துக்கியா வாங்க வாங்க யோ மாரப்பா வாயா என்ன ஆயிர கணக்குல செலவழிச்சு கூட குடிங்க எதுக்குயா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் எடுத்து அந்த குடியா எல்லாம் வேஸ்ட் ஆயிட போகுது யோ நீ ஏன் நின்னுகிட்டு இருக்கல போய் மத்த வேலைய கவனியா இங்க நான் சத்தம் போடலன்னா எந்த வேலையுமே நடக்காது ஏமா நீ எதுக்கு அப்பா கூட வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க எழுந்திரு எழுந்திரு வா இப்படி இப்படி வா உட்கார்றதுக்கா வந்த சமயக்கட்டுல என்ன நடக்குது ஏத நடக்குது வந்தவங்க சாப்பிட்டாங்களா கொண்டாங்களா பொண்ணுக்கு அலங்காரம் முடிஞ்சு போச்சா இதெல்லாம் கவனிக்க வேண்டாம் பொறுப்பே இல்லாம இருக்கிறீங்க போ போ சொன்னா கேளு இருங்க வந்துடுறேன் இவனுக்கு மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவன் நடான என் பொண்ணை பார்த்து ஏன் லேட்டா வரனு கேக்குறான் இவன் நடன சமையல் கட்டில போய் வேலை பாருங்கறான் என் பொண்ணு என்ன வேலை காட்சி நினைச்சுட்டாங்களா ஒரு காலத்துல உங்க பண்ணையில வேலை செஞ்சங்கறதே மறந்துட்டாங்க திருட்டு பசங்க யோ புது பணக்காரனுங்க அப்படி தயா பண்ணுவானுங்க பண்ண இவனுக்கு இப்படி எல்லாம் அவமரியாதை பண்ணுவானுங்களா என் பொண்ணை கல்யாணத்துக்கே கூட்டிட்டு வரல யோ கேணத்துல பேசிக்கிட்டு இருக்கே அங்க பாரு பொண்ணு சீக்கிரம் பாரு அடுத்தவங்க கல்யாணத்துக்கு எச்சல இருந்ததா நம்ம கல்யாணத்துக்கு யாராவது எடுப்பாங்க ஐயோ என்ன அநியாயமா இருக்கு பண்ணையார என் பொண்ணை பூ போல வளர்த்துறேன் இப்படி எச்சல எடுக்க வச்சுட்டாங்களே படுவாவிய அர்ப்பனுக்கு வாழ் வந்து அப்படித்தான் பசங்கள்லாம் கை நிறைய சம்பாதிக்கிறான் அந்த தெனாவட்டு தெனாவட்டா இவனுக்கு தெனாவட்டுல கொஞ்ச நேரம் தாயா என்ன சொல்றீங்க இந்த கூலிக்கார பசங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சியா என்ன மாப்பிள சௌக்கியமா வாங்கம்மா வாங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா ஆ முடிஞ்சு மாமா இந்த வேன் வந்தா பால் கணப்புறம் ஏத்தி விட்டு புறப்பட வேண்டியதான் நம்ம சுப்பு தங்கச்சி கல்யாணம் இல்லைக்கு ஆமாமா அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயமா அத தனியா தான் சொல்லணும் அந்த மரத்து பக்கமா போலாமா போலாமே போங்க மாப்பிள்ள என்ன மாமா எப்படி என் பொண்ணு உங்களுக்கு தான் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல இருந்தாலும் ஊர்க்காரங்க மாப்பிள்ள என்ன பண்றாருன்னு கேட்டா பால் கடையில அஞ்சு பேரோட ஒருத்தரா இருக்காருன்னு சொல்றது எனக்கு என்னமோ அவ்வளவு கௌரவமா படல அது நல்லதாவும் தோணல அதனால உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு தொழில ஏற்பாடு பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இது விஷயமா பேங்க் மேனேஜரை ஏற்கனவே பார்த்து கோழி பண்ணைக்கு லோனும் சாங்ஷன் வாங்கிட்டேன் மாமா எனக்கு சொந்தமா தொழில் வச்சு தர பாத்தீங்களா அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்ல விட்டு போட்டு தனியா எந்த தொழில் செய்ய நான் தயாரா இல்ல அப்படியே தனியா வந்துதான் ஆகணும்னு சொன்னீங்கன்னா உங்க பொண்ணு எனக்கு தேவையில்லை ஐயோ மாப்பிள்ள நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை நீங்க அஞ்சு பேரும் சேர்ந்து வேணாலும் அந்த கோழி பண்ணி நடத்திக்கலாம் இன்னைக்கு பேங்க் மேனேஜர் கிட்ட உங்களை கூட்டிட்டு வரதா வாக்கு கொடுத்துட்டேன் வாங்க போலாம் இன்னைக்கு சுப்பு தங்கச்சிக்கு கல்யாணம் சொல்லலாமா இன்னொரு நாளைக்கு வேணா போய்க்குவான் வரேன்னு சொல்லிட்டு போகலன்னா தப்பா போயிடும் இந்த காரியம் அஞ்சு பேருக்கு நல்லது தானே வேணா நான் சொல்ல போறாங்க சரி மாமா வேன் வந்துருச்சு இந்த பால பூரா ஏத்தி விட்டு வேணா பரப்புவான் சீக்கிரம் சீக்கிரம் போங்க போலீஸ் வரும்போது நாம இருக்க கூடாது அவனுக்கு கையை தரப்படி பாருங்க வா ஒதுக்கிடுவோம் ஐயா தாலி கட்ட நேரத்தில் வந்து நிறுத்த சொல்றீங்களே என்னங்க விஷயம் தாலி கட்டுறது அப்படி இருக்கியா இந்த பூசா பால் கடை வச்சு நடத்துறாங்களே ஆறுமுகம் சுப்பிரமணியம் பழனிசாமி பொன்ராசு இவங்களா யாரு சார் அந்த அஞ்சு பேரும் நாங்க தான் நீங்க தானா கான்ஸ்டபிள்ஸ் இவங்கள ஜீப்ல ஏத்து என்ன தப்பு பண்ணாங்களா இவங்க பால்ல கலப்படம் பண்ணி வித்ததுனால அங்க ஏகப்பட்ட குழந்தைங்க வாந்தி பேதி ஆகி ஆஸ்பத்திரியில கிடக்கு என்ன சார் சொல்றீங்க இந்த கலப்படத்துக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார் சார் நாங்களும் டிகிரி படிச்சவங்க சார் அந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டோம் சந்தேகமா இருந்தா எல்லாரும் விசாரிச்சு பாருங்க சார் சார் தயவு பண்ணி நாங்க சொல்றத நம்புங்க சார் ஏடா செய்யறதையும் செஞ்சுட்டு நாடகம் ஆடுற
விசாரிக்கணுமா அப்படின்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே அவங்க மடையங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணனா முட்டாள் நீ சொல்லி என்ன சார், இது மேல அடிச்சு மரியாதை கேட்டுறோம். இதுக்கு மேல எவனா பேசுனீங்க, ஒத்தனும் உயிரோட இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரத. என்ன தலைவா? வாயா இன்ஸ்பெக்டர், கொடுத்த காசுக்கு ஒழுங்கா வேலை செஞ்சிட்டயா? உன்ன மாதிரி நேர்மையான ஆபீசர் நான் பார்த்ததே இல்ல. இந்த பயலுங்களை இப்படியே உற்றாத. இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு டீ போற வாங்கி கொடுத்து அதே அடி ஒரு வாரம் கண்டினியூ பண்றேன். அதுக்கப்புறம் அந்த பயலுங்களை வேலூருக்கு நான் மாத்திடுறேன். அங்க மிதிக்கிற மிதியில மொத்த பேரும் செத்துருவானுங்க. அதையும் மீறி ஒத்த ரெண்டு பேரும் தப்பிச்சானுங்கன்னு வச்சுக்க, அவனுங்க ஊருக்குள்ளார வரும்போது அடையாளம் தெரியாம வீல் சேர்ல தான் வரணும். அதான் இங்க லட்சியம். வாழ்க ஜனநாயகம். சித்தப்பா இன்னொரு பத்தடு இந்தாங்க, ரெண்டாவதவனே புடிங்க. இந்த கடமையில இருந்து என்னைக்குமே மாறிடாதீங்க. உங்களுக்கு மேல் இடத்துல சொல்லி நான் ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். போயிட்டு வாங்க. வந்துட்டானுங்களா சிவப்பு துண்டுக்காரனுங்க? யோ வாத்தி, எங்க போற? பசங்களை ஜாமீன் எடுக்க போறியா? நானே நம்மூர் பசங்களா சேர்ந்து காலையில இருந்து ஜாமீன் எடுக்கிறதுக்கு கடுமையா போராடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டர் விட மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு அவன் நேர்மையான போலீஸ் ஆபீசர். இல்ல சித்தப்பா, இவரு போனோட ஜாமீன் எடுத்துட்டு வந்துருவாரான். தெரியாமதான் கேக்குறேன். என்ன விட இந்த ஸ்டேட்ல நீ பெரிய அரசியல்வாதி ஐயா? இவனுக்கு எல்லாம் ஒரு சேவப்பு துண்டு. கை வச்சு எல்லாம் தொலைச்சு முடியாது. தொலைச்சு என்ன பற்றிய துண்ட பற்றிய பேசுறது கூட நான் யோகிதா இருக்கேன். சொல்ல மாதிரி நெஞ்சில கை வச்சு தள்ளிட்டு போறான்ல, வேடிக்கையை பாத்துக்கிட்டு இருக்கிற. எங்களுக்கு ஆகாதவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு எதிராக சதி பண்ணிட்டாங்க சார். பால் கடையை இழுத்து முடித்தாங்க சார். இந்த இன்ஸ்பெக்டரும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம எங்களை அடி அடின்னு அடிச்சுட்டாரு சார். அப்படியா இன்ஸ்பெக்டர்? ஓ இஷ்டப்படி அடிக்கிறதுக்கு. இவங்க என்ன ரோட்ல தெரியற ரவுடி பசங்களா இல்ல பிட்பாயிண்ட் அடிக்கிறவங்களா? விவசாயிகளோட பிள்ளைங்க தெரியுமா? விவசாய விட்டு பிள்ளைங்கன்னா பெரிய கவர்மெண்ட் விட்டு பிள்ளைங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர், படிச்ச பட்டதாரிகளை ஆதாரமே இல்லாம அரெஸ்ட் பண்ணது முதல் குற்றம். அதை விட பெரிய குற்றம் அவங்களை விசாரிக்காம அடிச்சது. உடனே ரிலீஸ் பண்ணுங்க. மிஸ்டர், நான் ஆதாரம் இல்லாம அவங்களை அரெஸ்ட் பண்ணல. கலப்படம் பண்ண பால் டின்களை அவங்க கடையில இருந்து எடுத்து வந்திருக்கேன். இந்த நாலஞ்சு டப்பாக்களை பிடிச்சிட்டா அதுல இவங்க தான் கலந்தாங்கன்னு ஆயிடுமா? இந்த ஸ்டேஷன்ல கூட தான் நாலஞ்சு சாராய டின் கிடக்குது. இங்க நீங்க சாராய காய்ச்சிருக்கீங்க அர்த்தமா? நீ ரொம்ப அதிகமா பேசுற. நான் அதிகமா பேசல. நீங்க தான் பொறுப்பில்லாம நடந்துக்கிறீங்க. இந்த பசங்களோட வளர்ச்சி பிடிக்காத இந்த மாதிரி அயோக்கியனுங்க பிளான் பண்ணி செஞ்சுட்டு இந்த பையங்க மேல பழி போட்டுருக்கலாம்ல, முதல்ல அதை விசாரிங்க. அனாவசியமா என் மேல பழி போட்ட மரியாதை கெட்டு போயிடும். கொஞ்ச நாள் பொறுத்து பாரியா யாரோட மரியாதை கெடுதுன்னு. இன்ஸ்பெக்டர், இந்த நாலு பேரை உடனடியா ரிலீஸ் பண்ணுங்க. இல்ல மொத்த விவசாய சங்கத்தின் திரட்டி ஸ்டேஷன் முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். அப்புறம் நீங்களும் இருக்க மாட்டீங்க, இந்த ஸ்டேஷன் இருக்காது. என்ன மிரட்டி பாக்குறியா சார்? பசங்க எந்த தப்பும் பண்ணல. அவரு ஒரு விவசாய சங்க தலைவர், அவருக்கு அரசியல் செல்வாக்கெல்லாம் இருக்கு. எதுக்கு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். சரி, இப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு? அந்த நாலு பசங்க ரிலீஸ் பண்ணும் அவ்வளவுதானே? இல்ல ஒரு ஜாமீன் கைது போட்டு அவங்கள அழைச்சிட்டு போங்க. என்ன சார் கொஞ்சம் இருங்க சார். பத்து நிமிஷத்துல எல்லாத்தையுமே மறந்துட்டியா? நீ வெளிவா பேசிக்கிற. காட்டேரி உன்னை காலி பண்ணிடுறாரு. உண்மை மட்டும் தெரியட்டும் பிச்சர். யோ இன்ஸ்பெக்டர், உனக்கு அறிவு இருக்காயா? எழுதிய முதல்ல எல்லாத்தையும் வாங்கி அக்கல்ல வச்சுக்கிட்டு பசங்களை வெளியே விட்டியா? என்ன
உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக தான் வாதியார் வீட்டுக்கு போனோம். ஆனா வீட்டுல அவர் இல்ல. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல சுப்பு. ஆமா சுப்பு. ஏன் சுப்பு, நீங்களே எப்படி வெளியே வந்தீங்க? நாங்க எப்படி வந்தோங்க தெரிஞ்சுக்கிட்டோம். வெள்ளிச்சாமி யாராவது பாத்தீங்களா? அந்த ராஸ்கல் எங்க இருக்கான்னு இப்ப எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அண்ணே அண்ணே, என்னடா என்ன? நம்ம வெள்ளிச்சாமின்னு கணக்கு பிள்ளையோட பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காண்ணே. ஆமா அண்ணே, இப்பதான் பாத்துட்டு வரேன். டாய், கணக்கு பிள்ளை கூட இவனுக்கு என்னடா வேலை? என்னமோ நடந்திருக்குதுடா, சம்திங் ராங். போன இடத்துல இந்த பேங்க் மேனேஜர் பரதேசி அப்படி பண்ணிவிட்டான். நான் என்ன பண்ண முடியும் மாப்பிள்ள? இந்தாங்க முதல்ல டீ காச கொடுங்க. சரி வாங்க, நீங்க சொன்ன உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்பாங்க. என்ன சொல்ற? பன்னார் கூட சேர்ந்து நீதான் சரி பண்ணிட்டேன்னு சந்தேகப்பட்டு அவனுங்க எல்லாம் உன்னை அடிக்கிறதுக்கு கோபமா வர்றானுங்க. அவனுக்கு வந்தானுங்கன்னா உன்னை கொண்டே போட்டுட்டு வந்தான். எதுக்கு நான் ஓடணும்? நான் தப்பு பண்ணாதான் ஓடணும். பார்த்து அவனுங்க நான் பேசிக்கிறேன். ஐயோ பெருசாமி, அதான் வந்துட்டாங்க மாப்பிள. நான் அவங்களை கூட்டிட்டு போனதுனால என் மேல சந்தேகப்பட்டு என்ன அடிச்சாலும் அடிச்சிடுவாங்க. இந்த வயசான காலத்துல என்னால தாங்க முடியாது. நான் இப்படி ஓரமா ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க எதையாவது பேசி சமாளிங்க. வெளிச்சாமி ஓடிடு. சும்மா சுப்பு, ரோகி கடை விட்டு எங்கடா போன? அதெல்லாம் இருக்கணும்டா. நான் கேள்விப்பட்டேன் உண்மையடா. போலீஸ் நம்ம கடை எழுத்து முடிட்டாங்களா? நம்ம ராசாதி கல்யாணம் வர இன்னும் பத்தாமடா. கேட்டா செய்யறதையும் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்க. என்னைக்குமே துரோகம். ஆனா துறையின் மட்டும் சொன்னீங்க, மனுஷனா இருக்க மாட்டேன். பெள்ளச்சாமி மேல எந்த தப்பு இல்ல. நான் தான் பொய் சொல்லி அவனை கூட்டிட்டு போனேன். அடிக்காதப்பா. நீங்க வளர்றது பிடிக்காம பண்ணையார் தான் அரசியல்வாதிக்கு 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்து பால்ல கலப்படம் பண்ண சொன்னார். ஆமா ஆமா, அதுக்கு நீ உடந்தையா இல்லனா உன்னோட 5 ஏக்கர் நிலத்தையும் புடிங்கிக்குவேன் மிரட்டினாரு. என் பொண்ணு மேல இருந்த பாசத்தா நான் கொஞ்சம் சுயநலமா நடந்துட்டேம்மா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வெளிச்சாமி சாரிடா, கொஞ்சம் அவசரப்பட்டா. பிளீஸ் எங்களை மன்னிச்சிருடா. மன்னிச்சிடுறேன், மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றேன். வேற எவ்வளவு மேல அடிச்சான்? என் ஃப்ரெண்டு நீ தான் அடிச்சீங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை அந்த அரசியல்வாதி அந்த பண்ணையாரையும் பாட்டு பாட்டா பிரிக்கலாம். தெரியுதுல
அவங்களை ஊற விட்டு அனுப்புறதுக்கு என்ன வழி? அத சொல்லியா முண்டம். அப்படி கேளு, அவனுங்க மொத்த சொத்தையும் புடுங்கிட்டா புழைக்கிறதுக்கு வழி இல்லாம அவனுங்களா ஊரை விட்டு ஓடிடுறானுங்க. என்னடா சொல்ற? நாளைக்கே வெளியூர்ல இருந்து டிராக்டர் கொண்டாந்து பண்ணியாரு உங்க நிலத்தெல்லாம் உழப்பறாரா? பதேரியா கேட்டீங்களா? அரியாயத்த பண்ணியாரு எங்க நிலத்தெல்லாம் உழப்பறாருமே. நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? ஆமாங்க, சித்ராமா தான் உடனே போய் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல சொல்லுச்சு. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? நம்ம நிலத்தை அவங்க எப்படி சார் உழ முடியும்? முடியும்பா. உங்க அப்பன்வா பணத்தை கொடுத்தாங்களே தவிர பண்ணியார்கிட்ட இருந்து பத்திரத்தை திரும்ப வாங்கலையே. வாங்கலையா? பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் பத்திரத்தை திருப்பி வாங்கலையாப்பா? அது அப்புறமா தரேன்னு சொன்னாரு. கல்யாண அவசரத்துல மறந்தே போயிட்டோம்ப்பா. காலம் பூரா முட்டாளுங்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? அப்படி பத்திரம் அவங்க கிட்ட இருந்தாலும் நம்ம நிலத்துல அவங்க எப்படி சார் உழ முடியும்? அவங்க உழுதுவாங்களா? நாளைக்கு அவனுங்க எப்படி நம்ம நிலத்துல கால வைக்கிறான்னு பார்த்தா? எவன நிலத்துல கால வைக்கிறானா அவனை பூரா வளைச்சு வளைச்சு விட்டுடா. வெட்டுறோம் இல்லடா, வெட்டி நம்ம வயலுக்கே உரமா புதைக்கிறோம். நெஞ்சு பெருசா இருந்தா மட்டும் போதாது, தைரியமா வேணும். துப்பாக்கி கொடு, ஃபாலோ பண்ணு. மரியாதையா எல்லாரும் வயல விட்டு வெளியில வந்திருக்கேன். அவன் சொன்ன மாதிரி அடியாளங்களோட செட்டப்பா வந்திருக்கான். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்திர வேண்டியதாடா. இனிமே உங்க வயல் அத்தனையும் பண்ணையாருக்கு தான் சொந்தம். மரியாதையா வெளியே வந்துருங்க. நீங்க எழுதி கொடுத்த பத்திரம் கையில தாண்டா இருக்க. யாரு வீட்டு நிலத்துல இருந்து யாரும் வெளியே வர சொல்ற? மரியாதையா வந்த வழியா பாத்துட்டு நீ போடா. ஏய் வீணா அடம் பிடிக்காதீங்கடா, அப்புறம் டிராக்டர் வீல்ல மாட்டி நசுங்கி செத்து போயிடுவீங்க. சாக்கறத டிராக்டரை விட்டு பாருங்கடா, யாரு சாகுறாங்கன்னு பாப்போம். ஏய் எவனாச்சும் வயல்ல கால வச்சீங்க, ஒருத்தரும் உசுரோட போக மாட்டீங்கடா. நீங்க சரியான ஆம்பளை இருந்தா இறங்கி வாடா. ஏ ஒண்டியா, என்ன திமிரு பாத்தியா அந்த வயல் உங்களுக்கு? ஏய் எல்லாரும் வாங்கடா. கூலிக்கார பசங்கள ஒன்னா சேர்த்துட்டானுங்க. ஏய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கத்தியா கட்டிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க, அடிச்சு நொறுக்குங்களா. அங்க என்ன சர்க்கஸ் காமிக்கிறாங்க? போஸ் குடுத்து நிக்கிறீங்களா? உள்ளார புத்த அடிக்கடா. என்ன திமுரு பாக்கையா? அவங்களை சேர்ந்து அடிக்கிறாங்க, அவங்களை சுட்டு போசிக்கிறேன். அழிவு இருக்காயா? சுட்டு விட்டு எல்லாரும் ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போயலாம் பாக்குறியா? குடியா அறிவு கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஆள சுடுறான்னா மேல சுடுறான் பாரு. வாயா கட்டி கம்பளை கே போறா போறா கிட போறா. உங்க இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிற அப்புறம் போலீஸ் எதுக்குடா? என்ன மறுபடியும் தகராறு பண்றீங்களா? ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, தாசில்தார் ஐயா, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இங்க நடக்கிற அக்கிரமத்துக்கு எல்லாம் அரசாங்கம் தான் ஐயா பதில் சொல்லணும்.
நீங்களே நியாயத்தை கேளுங்க. இந்த படுபாவி பசங்க பண்ணையார்ட்ட பணத்தை வாங்கிட்டு பணத்தையும் கொடுக்காம நிலத்தையும் கொடுக்காம அடியாட்களை வச்சு மிரட்டுறானுங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு முன்னாடி சவுண்ட் விடுறானுங்க. இந்த நாட்டுல பணக்காரங்களுக்கு பாதுகாப்பே கிடையாதா? இங்க பாருங்க சார், அவனுக்கு எழுதி கொடுத்த பத்திரம். ஐயா, அவங்க சொல்றத நம்பாதீங்க, அவ்வளவும் பொய். நாங்க பணம் வாங்குறது உண்மைதான் ஐயா, ஆனா வட்டியோட சேர்த்து திருப்பி கொடுத்துட்டேன் ஐயா. நீங்க பணத்தை திருப்பி கொடுத்தீங்களா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு நான் இங்க வரல. சட்டப்படி அடமான பத்திரம் யார் கையில இருக்கோ அவங்க கிட்ட நிலத்தை ஒப்படைக்கிறது எங்க கடமை. ஐயா, சட்டத்தின் காவல் தெய்வமே நீங்க தான். போலீஸ் வாழ்க. நிறுத்துங்கயா, பண்டானுங்களை சேஃப் சொல்லுங்க. சொல்லுங்க, சட்டத்தை பத்தி எங்களுக்கும் தெரியும், ஆனா அந்த சட்டம் யாருக்கு சாதகமா பயன்படுத்துங்கிறதெல்லாம் இப்ப பிரச்சனையே. சார், இந்த மாதிரி கொள்ளக்கார கூட்டங்க சட்டத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு திட்டமிட்டு ஏமாத்த நினைக்கும் போது இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாத ஏழை விவசாயிங்க ஏமாறதான் செய்யும். அதனால பத்திரம் யாருக்கிட்ட நீங்க பாக்காதீங்க. மனசாட்சி படி யார் தப்பு செஞ்சாங்கன்னு பார்த்து விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். யோ வாத்தி, மனசாட்சி என்ன மொத்தமா குத்தகைக்கு எடுத்துக்கிறியா சார்? இவ தகராறு பண்றதுக்குன்னு அடியாளங்களை கூட்டு வந்திருக்கா சார். முதல்ல இவன் மேல ஆக்சன் எடுங்க. யோ ரவுடி, பாத்தீங்களா சார், பாத்தீங்களா, உங்க முன்னாடியே நடிக்க வரானுங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், பத்திரம் அவர் கையில இருக்கு, அனாவசியமா தகராறு பண்ணாம நிலத்தை அவர் கையில ஒப்படைச்சிட்டாலும் கழிச்சு போங்க. முடியாது சார், இது எங்க நிலம், எங்க உயிரே போனாலும் எங்க மண்ணை விட்டு நாங்க போக மாட்டோம் சார். ஒன்னால முடிஞ்சா செஞ்சு மாறியா, கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையும் அப்புறப்படுதுங்க. இன்ஸ்பெக்டர், அனாவசியம் இந்த ரத்த கலரி உருவாக்காதீங்க. பாத்தீங்களா சார், ரத்த கலரி உண்டாக்க போறானுங்களா? இவனுக்கு இதே வேற சார, உலக தோன்றதுக்கு முன்னாடி கலகத்தை உண்டு பண்ணது, கச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உண்டியலை கண்டுபிடிச்சது, எல்லாமே இவனுக்கு வேறதான் சார். கேட்டா புரட்சி வாதிங்கிறானுங்க. துண்டு உருட்டு வண்டியில ஏத்துக்க சார். தோ மகளிர் அணி வேற வருது. இன்ஸ்பெக்டர் சார், எங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட பால் கடையில விஷத்தை கலந்தது எங்க அப்பா தான். அவங்க அப்பா கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிட்டு பத்திரத்தை கொடுக்காம ஏமாத்துறதா எங்க அப்பா தான். இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிட்டதுனால எங்க வெளியில சொல்லிடுவேனோன்ற பயத்துல என்ன வீட்டுக்குள்ளேயே வச்சு எங்க அப்பா பூட்டிட்டாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், ஊருக்குள்ள இவ்வளவு தூரம் ஆக்கிரமம் பண்ண அந்த அரசியல்வாதியும் பொண்ணையாரையும் உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்ஸ்பெக்டர், இவனுங்க என் பொண்ணையும் வேலைக்காரங்களை மிரட்டி கூட்டிட்டு வந்து எனக்கு எதிராக பேச வைக்கிறானுங்க. இவனுக்கு சொல்றத நம்பாதீங்க. யாரு அவருக்காங்க மறுபடியும் எங்களை முட்டாக்க நினைச்ச தூக்கி போடுவீச்சு. இன்ஸ்பெக்டர், ஊர்காரனுக்கு பூரா மிரட்டுறானுங்க, பாத்துட்டு நிக்கிறியா? எடுத்து சுடியா. என்ன ஐயா முழிக்கிற, கட்டு கட்ட 3 லட்சம் ரூபாய் பண்ணையாற்ற பணம் வாங்கினீங்களா? எடுத்து சுடியா. நீங்க லஞ்சம் வாங்கின போலீசா? அதான் எல்லாம் அவனுக்கு பக்கமா பேசுறாங்க. நிறுத்தியா, உன்ன மாதிரி அதிகாரிகள் அரசியல்வாதிகளும் லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு பணக்காரங்க கால்ல விழுந்து கிடக்குறீங்களே, வெட்கமா இல்ல? யோ, மரியாதையா பேசியா? யோ, இந்த மாதிரி திருட்டு பசங்க பின்னாடி போற உனக்கு இருக்கா மரியாதை? யாரடா திருட்டு பையன்? சரியான தண்டனையா? அதுக்காக இப்படிப்பட்ட அயோக்கியரை சும்மா விட சொல்றீங்களா சார்? சும்மா ஒண்ணு விட வேணாம்ப்பா. இத்தனை நாள் வரைக்கும் தாள் எப்படி இருந்தா? ஊர் ஜனங்களை அடக்கி ஒடுக்கி விவசாயிகளை ஏமாத்தி தாமட்டு வாழ்ந்தா போதும் நினைச்சுக்கிட்டு இருந்தா, வெறும் பணத்தையும் பதவியை வச்சு வாழ முடியாதுங்கிறது உணர வைக்க வேணாம். இவங்களா உணர மாட்டானுங்க, ஏன் உணர மாட்டானுங்க? நாம நினைச்சா உணர வைக்க முடியும். நாம எல்லாம் சேர்ந்து ஒண்ணு செய்வோம்.
இப்ப இருந்து நாளைக்கு யாருக்கு மரியாதை கொடுக்க கூடாது, இவன் வயல்ல யாரு வேலைக்கு போக கூடாது, இவன் வீட்டுல நடக்கிற எந்த நல்லது கெட்டது யாரும் கலந்து கூடாதுன்னு ஒரு முடிவெடுங்க, தன்னால வழிக்கு வருவான். இதான் அவங்க தண்டனையா? ஊருக்குள்ள எவ்வளவு அக்கிரம் பண்ணிருக்காங்க என்ன சார்? இவங்க உசுரு கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? வாந்தியார் கொடுத்தா சரியா தண்டனை? ஊருக்காரங்க ஒத்துழைப்பு இல்லாம இந்த ஆளு வந்து வந்து சாகுறியா? தம்பிகளா, நாளையில இருந்து வழக்கம் போல நீங்க பால் கடை ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் கூட்டுறவு பால் ஸ்டோரை பண்ணையாரிட்ட இருந்து புடுங்கி உங்ககிட்டயும் ஒப்படைக்கிறோம். பாத்தேரியா, எங்க பசங்க ஊரை விட்டு போயிருந்தானேன்னா ஆயிரமோ ரெண்டாயிரமோ கிடைக்கிற உத்தியோகத்துக்கு தான் போயிருப்பானுங்க. அவனுங்களை நீங்க ஊருக்குள்ள திருப்பினதுனால சொந்தமா ஒரு தொழிலையும் தேடிக்கிட்டாங்க, பெத்தவங்க எங்களையும் தன்மானத்தோட வாழ வச்சுட்டானுங்க. அது மட்டும் இல்ல சார், இந்த ஊரே பாராட்ட முடியா பொறுப்புள்ள பசங்களா ஆயிட்டாங்க. நாம இவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இளைஞர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா இந்தியாவில் உள்ள எல்லா இளைஞர்களும் பல சாதனைகளை சாதிப்பாங்கல்ல? சாதிப்பாங்க இல்ல சார், அப்பருக்கு பாடம் சொன்ன சுப்பையா, நாங்க இருவரது தப்பையா, உப்பு கல்ல எண்ணி புத்தம் அப்பையா, சுத்த வைரம் இப்பையா.